காசா முனை இஸ்ரேல் மீது ஹமாஸ் கடந்த 7ஆம் தேதி திடீரென தாக்குதல் நடத்தினார்கள். அத்துடன் பலரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தனர். இதற்கு இஸ்ரேல் காசா மீது ஏவுகணைகளை வீசி பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் உயிர் சேதங்கள் பல ஏற்பட்டு வருகின்றன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9000 கடந்துள்ளது. இதற்கு இடையே போரில் அப்பாவி பொதுமக்கள் குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் அதிக அளவில் பாதிக்கப்படுவதால் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐக்கியநாவும் உலக நாடுகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் போர் நிறுத்த அழைப்பை இருதரப்பு நிராகரித்து வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் காசாவில் இதுவரை 8119 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதில் 3324 குழந்தைகள் ஆவர். 20000 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே நடந்து வரும் சண்டை 3 வாரங்களை தாண்டி நீடித்து வருகிறது. இந்த போரில் இஸ்ரேல் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 6400 பேர் பலியானார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் இராணுவம் காசா பகுதியில் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறது. இதில் காசாவில் 3324 குழந்தைகள் உட்பட 8000 பேர் உயிரிழந்து விட்டார்கள். குண்டு வீச்சுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் காசாவில் பல கட்டிடங்கள் உருக்குலைந்து விட்டது. இதுவரை வான் மற்றும் கடல் வழியாக குண்டுகளை வீசி வந்த இஸ்ரேல் இராணுவ படையினர் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தரைவழி தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். காசாவை முற்றுகையிட்டுள்ள இஸ்ரேல் படையினர் பீரங்கி வண்டிகளுடன் நகருக்குள் ஊடுருவி கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஹமாஸ் அமைப்பினர் காசாவில் உள்ள சுரங்க பதுங்கு குழிக்குள் உள்ளார்கள் என கூறப்படுகிறது. இந்த இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுகளை வீசி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 450 மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினரின் பதுங்கு குழிகள் அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தொடர் தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டதாக தெரிகிறது. இஸ்ரேல் படைகளை எதிர்த்து ஹமாஸ் படையினரும் போரிட்டு வருகிறார்கள். அவர்கள் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றது. வடமேற்கு காசா பகுதியில் எங்கள் போராளிகள் இஸ்ரேல் படையுடன் எந்திர துப்பாக்கி மற்றும் பீரங்கிகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகள் மூலம் எதிர்த்தாக்குதல் நடத்தி வருவதாக ஹமாஸ் படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காசாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையில் ஹமாஸ் படையினர் தங்களுடைய இரகசியத்தளம் அமைந்துள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. இது தொடர்பான சில புகைப்படங்களையும் இஸ்ரேல் வெளியிட்டது. இந்த மருத்துவமனையில் தான் உயிருக்கு பயந்து 12000 பொதுமக்கள் தஞ்சமடைந்துள்ளார்கள். இதனால் இந்த வைத்தியசாலை அருகே உள்ள ஹமாஸ் இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேல் போர் விமானங்கள் இங்கு தொடர்ந்து குண்டுகளை வீசி வருவதால் மருத்துவமனையில் பதுங்கியிருக்கும் பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளனர். போர் தீவிரம் அடைந்துள்ளதால் 12000 பேரையும் உடனடியாக வைத்தியசாலையிலிருந்து வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.